பட்டாணி ஒரு கிராம் பட்டாணி எங்க ஊர்ல இருக்கிற கிராமத்து விவசாயி கிட்ட இருந்து நேரடியா வாங்கினதுங்க இந்த பட்டாணி நாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சண்டே சமையல் இன் மொட்டமாடி. ஸோ இந்த மொட்டமாடி சீரீஸில் பார்த்தா இது வந்து ரெண்டாவது வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து சுவையான பாஸ்தா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான ரெசிபிஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒன்று ஒன்றா கேட்டுடலாம். உரிச்ச பட்டாணி, நறுக்கின கேரட்டு, நறுக்கின பச்சை மிளகா, வெங்காயம், கரண்டி, பாஸ்தா, கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, தக்காளி, அண்ட் எங்களோட ஸ்பெஷல் மசாலா. சண்டே சமையலில் வந்து நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மொட்டை மாடி சமையல் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சண்டே சண்டேஸ் வந்து ஷார்ப்பாக 2 மணிக்கு மொட்டை மாடி சீரீஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் செகண்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பாஸ்தா செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேலும் மேலும் நல்ல இன்னும் சூப்பரான ரெசிபிஸ்லாம் நாங்கள் வந்து சண்டேஸில் வந்து பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல ஊத்துறீங்கக்கா? கடாய் காஞ்சிருச்சு, இப்ப நம்ம வந்து எண்ணெய் ஊத்த போறோம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட போகிறோம். நல்லா வந்து பயன்படாம. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ நம்ம அடுத்த நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட போகிறோம். இப்ப நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு, இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை போட போகிறோம். ம்
இப்போ நம்ம காய்கறிகள் வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட போகிறோம். ஆமாங்களா? அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். ஒன்று போதுமா ரெண்டு போதுமா? காய்கறிகள் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சுடு தண்ணியில் வேக வச்சிருக்கேன். நம்மளுடைய பாஸ்தாவை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் ரெசிபி ரெடி ஆகிட்டே இருக்கு. அப்படி கொட்டிடுவா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரண்டியில் போட்டு கரண்டியில் போடு. சரி சரி போட்டா தண்ணி உள்ள போன கரண்டி இப்படி திருப்பு. இப்போ கொட்டு அப்படி. பட்டி தண்ணி வணவம் குடிக்கிற தண்ணி வாங்கி. ஆமாம் இப்போ குடிக்கிறேன். இந்த குடிக்கிற தண்ணி தானே சமைப்பாங்க. கொத்தமல்லி கருப்பில் போட்டு ஃபைனல் பண்ணுவோம். நம்ம பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்சுட்டு கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். செம்ம வாசனை சாப்பிட்றதுக்கு வாழை ரெடி. I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. Sit down. I got a bit. Huh? Oh, yeah, okay. Super. Super, super, okay. Super, okay. அது நம்ம செஞ்ச பானை மறுபடியும் அடுப்புன்றதுனால தனி சுவை தடுது கைஸ். ஏ அக்கா தெரியும். தப்பு தப்பு தப்பு. மேல ட்ரோன் பில். பாஸ்தா உண்மையாக சூப்பரா வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு எல்லாமே. காய்கறியில இருந்து எல்லாமே இந்த மசாலா டேஸ்ட் வந்து தனி சுவை தருது. வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்.
நம்ம மொட்டமாடி சமையல் இது ரெண்டாவது வீடியோ, கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாஸ்தாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு ரெசிபியில உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறு உங்கள் செங்காய் வாசி ப்ளாக் பாய்.